மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். என்ன சார் ஒரு 3 நாளாக வரல அப்படின்னா இருந்திருக்கும். ஸோ இன்றைக்குமே என்னால் லைவ் வர முடியலையா? ஸோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் பின்னாடி லொக்கேஷன்லாம் பார்த்துப்பீங்க, வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னால் வந்து லைவ் வர முடியல, கோச்சிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்னென்னதை இப்போ பார்த்தலாம் சரியா? 13, 14, 12 வரை பார்த்துருந்தோம். ஸோ 13, 14, 15 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ லைவ் பார்த்துடலாம் சரியா? ஸோ படிக்காமல் இருக்கேன் சார், என்ன சார் பண்ணிட்டீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வேறு அப்லோட் ஆகி நெட் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ எப்பயும் போல இருக்காது, பட் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும், பயப்படாதீங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மற்றதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா? எஸ் சாரி மக்களே. ஸோ போகலாமா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் கேட்டீங்கன்னா இதான் என்னோட ஐடி, மேலே ஜாக்சன் சாரோட எப்படாலும் என்னால் மெசேஜ் பண்ணும். ஓகே சார். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 13, 14, 15 ஸோ 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ 13, 14 பெரிய நியூஸ் இல்லை, அதனால தான் வந்து 3 நாளைக்கு சேர்த்து கம்பைன் பண்ணியிருக்கேன், தப்பா எடுத்துக்காது. ரைட், போகலாமா? போகலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்குது? ஸோ இந்தியன் ஆர்மி டே ஜனவரி 15. ஸோ இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி 15ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1949 பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ எதுக்கு சார் இந்த டேட்டை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க? ஸோ இந்தியன் ஆர்மி அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு 1793, பட் வந்து இந்தியன் ஆர்மி வந்து 15th ஜனவரி 1949 தான் வந்து இந்தியா கைக்கு முழுசாக வந்துச்சு, இந்தியனை சாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த டேட், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து இந்தியன் நார்மலாக இந்தியன் ஆர்மி வந்து அப்பயும் பிரிட்டிஷ் கீழே செயல்பட்டு வந்து இந்தியா கவர்மெண்ட் கீழே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதனால ஜனவரி 15ஆம் தேதி வந்து இந்தியன் ஆர்மி டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. சரி, இந்தியன் ஆர்மி டே ஜனவரி 15 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இதே மாதிரி நேஷனல் யூத் டே ஜனவரி 12ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுது, விவேகானந்தரையாவோட பிறந்த நாள் சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேரணும் சரியா, இந்தியன் ஆர்மியில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களால் ஓட முடியும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து நிற்காமல் ஓடணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேர முடியும். ரைட், செய்யக்கூடாது, ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்மினா ஓடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் நிற்காமல் ஓடினீங்க, இந்தியா ஆர்மிக்கு செலக்ட் ஆயிருவீங்க. அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் சரி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ டெபுட்டி கவர்னர் மைக்கேல் பத்ரா. அதாவது மைக்கேல் பத்ரா வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னராக ஆல்ரெடி இருக்காருப்பா. 2020 அவர் அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட்லேயே வந்து இருந்துகிட்டே இருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு வந்து அவரை வந்து டெபுட்டி கவர்னர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சரியா? ஆர்பிஐ வந்து அவரை நீங்கள் வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு டெபுட்டி கவர்னராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் செக்ரட்டரிக்கான மானிட்டரி பாலிசியோட செக்ரட்டரியாக இருக்கார். ஆர்பிஐ டெபுட்டி கவர்னராக இவர் மெயின்டைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் மானிட்டரி பாலிசி அண்ட் செக்ரட்டரி ரைட்டா? ரைட், ஆல்ரெடி இவர் தானே இருக்கார், அதனால் அவரே மெயின்டைன் ஆகிறார். இன்னொரு 1 வருஷத்துக்காக போகிறாரு. ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935. இதே மாதிரி எக்ஸ்பீரியான் அப்படின்ற ஐடி கம்பெனி, சரி எக்ஸ்பீரியன்ற வேர்ல்ட் லெவல் ஐடி கம்பெனி வந்து இந்தியா, அவங்களோட இந்தியாவுக்கான மேனேஜிங் டைரக்டராக மணிஷ் ஜெயின் அப்படின்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் தான் எக்ஸ்பீரியன்ற கம்பெனி கொஞ்சம் கம்பெனி ஆச்சு சரியா? ஸோ அதனால் அதை பற்றின அதோட இந்தியன் எப்படி யாருன்னா மணிஷ் ஜெயின் சரியா? ஸோ இந்தியாவோட எம்டி வந்து மணிஷ் ஜெயின் தான் இருக்கார், எக்ஸ்பீரியன் இருக்குது ரைட்டா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரிலேட்டட் நியூஸ் கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கேல் பத்ரா ஆர்பிஐ டெபுட்டி கவர்னர், அதாவது ஆர்பிஐயில் வந்து எப்பயுமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மைக்கில் தான் சொல்லுவாங்க சரியா? ஸோ அவங்க வந்து ஆர்பிஐ வந்து எல்லாத்தையுமே வந்து மைக்கில் தான் சொல்லுவாங்க. தீப்பெட்டி வாங்க டெபுட்டி தீப்பெட்டி வாங்கினா கூட மைக்கில் தான் சொல்லுவாங்க. எஸ். ஸோ ரியர் அட்மிரல் உப்பல்கன் 2 அசியூம்ஸ் சார்ஜஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அட் சதர்ன் நேவல் கமாண்ட், அதாவது சதர்ன் நேவல் கமாண்டோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக நம்ம உப்பல்கன் 2 அப்படின்றவர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சரியா? ஸோ உப்பல்கன் 2 வந்து, ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து இந்தியன் நேவியில் இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போது சதர்ன் நேவல் கமாண்டோட சீஃபாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சரியா? சதர்ன் நேவல் கமாண்டோட சீஃபாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம உப்பல்கன் 2 ரியர் அட்மிரல் உப்பல்கன் 2 சரியா? கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு, சாரி இதே மாதிரி நம்ம சஞ்சய் சிங் அவர் வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டோட சீஃபாக அப்பாயின்ட் பண்ணுறாரு. சஞ்சய் சிங் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட இன்னொருத்தர் சொன்னேன், ஸோ அவர் பேர் என்ன, திருப்பதி, தினேஷ் திருப்பதி. அவர் வந்து வைஸ் சீஃப் அப்பாயின்ட் பண்ணுறாரு நார்மல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் நேவிக்கு கரெக்டாக வைஸ் சீஃபாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தார். ஸோ சஞ்சய் சிங் வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டோட சீஃப் அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். இவர் வந்து சதர்ன் நேவல் கமாண்டோட சீஃபாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் உப்பல்கன் 2. எஸ், டிஃபென்ஸ் அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல படிச்சிக்கலாம். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சதர்னில் இருக்க கப்பல்லாம் சரியா, உப்பல் கப்பல் சரியா, ஸோ சவுத் சைடில் வந்து இந்த குண்டா இருக்கிறத வந்து உப்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி ஞாபகம் சரியா? சதர்ன் சவுத் சைட்லாம் வந்து குண்டா இருக்கவங்க வந்து உப்பலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ எம்ஓயு, ஸோ NTPC க்ரீன் எனர்ஜி லிமிடெட் சைன்ஸ் எம்ஓயு வித் GSPC அண்ட் GPPL, அது ஒன்றும் இல்லை, குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் கூடையும் குஜராத் பைப்பாவ் போர்ட் லிமிடெட் கூடையும் நம்ம NTPC க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து ஒரு எம்ஓயு கூட வந்துருக்காங்க. ரெண்டு பேர் கூட தனித்தனியாக எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம
ஜிஎஸ்பிசியோட எதுக்காக எம்ஓயு போட்டிருக்காங்க அப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பிளெண்டிங்காக கேஸ் நெட்வொர்க்ஸோட க்ரீன் ஹைட்ரஜன் பிளெண்டிங் நிறைய பண்ணணும், அதற்கான க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ஆப் வந்து அதோட ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜிஎஸ்பிசி கூடையும், அதே மாதிரி நம்ம குஜராத் பைப்பாவ் போர்ட் லிமிடெட் கூட எதுக்கு எம்ஓஐ போட்டுருக்காங்க அப்படின்னா, க்ரீன் எனர்ஜி எக்கோசிஸ்டம் அவங்களும் அதே தான், க்ரீன் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டமாக டெவலப் பண்ணணும், நிறைய க்ரீன் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ஜிஎஸ்பிசி சிபிபிஎல் கூடையும் நம்ம என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து ஒரு எம்ஓஐஓ போட்டிருக்காங்க. கிளியர்? என்டிபிசி ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சிஓ குர்தீப் சிங், ஃபவுண்டர் 1975. எஸ் இதே மாதிரி சவுத் கொரியன் ஃபார்ம் சிம்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி, சரியா, சவுத் கொரியாவை சேர்ந்த சிம்டெக்ன்ற கம்பெனி 1,650 கோடி ரூபாய்க்கு சரியா ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க. யார் போட்டுனா குஜராத் கூட என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக சிம்டெக் வந்து 1,250 கோடிக்கு குஜராத் கூட ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிக்காக, சரியா? ஸோ ஒடிசா கவர்மெண்ட் சயின்ஸ் பேக்கெட் என்டிடிபி ஃபார் வேக்சின் ப்ரொடக்ஷன், அதாவது ஒன்றும் நம்ம ஒடிசா கவர்மெண்ட் வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கூட ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் அண்ட் இஎன்டி வேக்சின் அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி கொண்டு வர போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேகம்பூர் அப்படின்ற இடத்துல தான், பெர்காம்பூர் அப்படின்ற இடத்துல ஒடிசா பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க 52 ஏக்கர், சரியா? ஸோ அதற்கான ஒரு எம்ஓஐ தான் நம்ம என்டிடிபி ஒடிசா கவர்மெண்ட்டோட போட்டிருக்காங்க. கிளியர்? கிளியர். ஸோ என்டிடிபியோட ஃபவுண்டர் 1965, சேர்மன் மினிஷா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனந்த் குஜராத். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லாரும் இதை பார்த்துருப்பீங்க, ஸோ ஒடிசா வந்து ஒரு ஜிஐ டேக் வாங்கியிருந்தாங்க, ரெட் அண்ட் சட்னிக்கு வந்து ஒடிசா வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. கிளியர் டிஃபென்ஸ். ஸோ டிஆர்டிஓ கண்டக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் நியூ ஜென்ரேஷன் ஆகாஷ் மிஷின், அதாவது நியூ ஜென்ரேஷன் ஆகாஷ் மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க நம்ம டிஆர்டிஓ. டிஆர்டிஓ தான் ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆகாஷ் நியூ ஜென்ரேஷன் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கே வச்சு அப்படின்னா, சண்டிப்பூர் ஒடிசா கோஸ்ட்டில், சரியா, சண்டிப்பூரில் வந்து ஒடிசா கோஸ்ட்டில் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹை ஸ்பீட் இன்டர்செப்டிங்காக இருக்கணும், ஏரியல் த்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே எல்லா வேலையும் பார்க்கும். ஸோ இது இண்டிஜினியஸாக ரெடி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்ம பூனேல வந்து அன்வீல் பண்ணி வச்சிருக்காங்க, டிஆர்டிஓ யூஸ் பண்ணிக்கலாம், அதோட பேர் உக்ரம். எஸ். எக்ஸசைஸ். ஸோ 20th இந்தியா ஜப்பான் கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ், அதாவது இந்தியாவும் ஜப்பானும் நடத்துகிற ஒரு கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ், அதோட பேர் வந்து ஷஹ்யாக் கைஜன், சரியா, ஷஹ்யாக் கைஜன் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து 20th எடிஷன் இந்தியாவும் ஜப்பானும் பண்ணுற எக்ஸசைஸ், கோஸ்டல் கார்டு பண்ணுறவங்க, ஸோ கோஸ்ட் கார்டு பண்ணுற எக்ஸசைஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ அதை வந்து சென்னையில் வந்து நடந்தேறி இருக்கிறது, இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுற கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ், பேர் ஷஹ்யாக் கைஜின், ரைட்டு. ஸோ இதில் வந்து இந்தியாவும் ஜப்பானுக்கு வழக்கம் போல ஒரு பைலேட்டரல் டைஸ் இருக்கணும், ஸோ ரெண்டு பேரும் வந்து நம்ம இந்த போஸ்டல் கார்டுலையும் நம்மளோட ஷேரிங்ஸ் இருக்கணும், எக்ஸைஸ் பண்ணுறாங்க, ரைட். ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி என் எம் ஃபிமியோ கிஷிடே. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் யூஏயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸைஸ், டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் எக்ஸைஸ் ராஜஸ்தானில் பண்ணுறாங்க, இந்தியா யூஏயும் சேர்ந்து டெசர்ட் சைக்ளோன் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைஸ் வந்து ராஜஸ்தானில் பண்ணுறாங்க, பேரா. ஸோ நெக்ஸ்ட் தமிழ். ஸோ 14th மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங் ஆஃப் இந்தியா யூஎஸ் ட்ரேட் பாலிசி ஃபோரம், அதாவது 14th மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங் வந்து யார் பண்ணுறா, யாருக்கு யாருக்கும், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்குது, எந்த மீட்டிங்கு, ட்ரேட் பாலிசி ஃபோரமுக்கான ஒரு 14th மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங் வந்து நியூடெல்லியில் நடந்தேறி இருக்கிறது. ஸோ இது வந்து நிறைய ஜாயின் இனிஷியேட்டிவ்க்கான ஃபவுண்டேஷனாக இது இருக்கும், கிரிட்டிக்கல் மினரலாக இருக்கட்டும், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனாக இருக்கட்டும், சப்ளை செயின், ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் அண்ட் இது சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்காக தான் இந்த ட்ரேட் பாலிசி ஃபோரம் இருக்க போகிறது. அதோட ட்ரேட் பாலிசி ஃபோரமோட மீட்டிங் இருக்க போகுது, எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 14th மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங், ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா யூஇ பிஸ்னஸ் சமிட் எங்கே நடந்துச்சு, வைப்ரன் குஜராத், குஜராத்தில் நடந்துச்சு, ஞாபகம் நினைக்கிற எல்லாருக்கும், பிஸ்னஸ் சமிட் இண்டெக்ஸ். ஸோ மேகாலயாஸ் பிரினிகாட் நாட் டெல்லி, இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, 2023 2023 எப்பவுமே வந்து டெல்லி தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அது நம்ம எல்லாரும் கேள்விப்படுவோம். பட் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகாலயாவில் இருக்க பிரினிகாட் தான் வந்து ரொம்ப பொல்யூட்டட் சிட்டி இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த லெவலில் வந்து 3.00 மைக்ரோகிராம்ஸ் கியூபிக் மீட்டரில் வந்து PM10 கன்சன்ட்ரேஷன் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து வந்து பேகுசராயில் பீகாரில் இருக்க பேகுசராய் வந்து 2nd பொசிஷன் இருக்காங்க, யூபியில் இருக்க நொய்டா வந்து
மூணாவது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து டாப் த்ரீல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி லிஸ்ட்டில் இருக்காங்க. ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் க்ளீன் ஏர் அப்படின்ற சென்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 50 பொல்யூட்டட் சிட்டிஸ் டாப் ஃபிஃப்டியில் 18 பீகாரில் இருக்குது, 8 ஹரியானாவில் இருக்குது, 8 ராஜஸ்தானில் இருக்குது. அந்த 50க்குள்ளேயே வந்து இவங்களே வந்து இத்தனை இடத்த பிடிச்சிருக்காங்க. அது ஒரு 16 24 ஆகிப்போச்சு. ஸோ 34 இடத்த வந்து நம்ம இவங்களே பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, அப்போ டாப் 50ல பீகார் ஹரியானா ராஜஸ்தானே வந்து அந்த டாப் 50க்குள்ளேயே வந்துட்டாங்க இத்தனை இடத்துல. ரைட்டா? ரைட்டு. ஸோ சிஆர்இஏ ஃபவுண்டட் 2019 ஹெட் குவார்டர்ஸ் ஹெல்சிங்கி, டேரக்டர் நந்திகேஷ் சிவலிங்கம். எஸ் எஸ். இதே நம்ம தெலுங்கானாஸ் கேபிட்டல் ஹைதராபாத் தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, கிளீனினஸ்ல வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து சிட்டியில் வந்து சாரி 100,000 எஸ் 100,000 பாப்புலேஷன்ஸ்க்கு மேலே இருக்க சிட்டிஸில் வந்து கிளீன்லெஸில் டாப் 9th பொசிஷனில் இருக்காங்க தெலுங்கானாவில் இருக்க நம்ம ஹைதராபாத். இது எந்த ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸில் வந்து இந்த ரெகனேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இந்தியன் பாண்ட் செட் டு பி இன்க்ளூட் இந்த ப்ளூம்பர்க்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ். அதாவது ப்ளூம்பர்க் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் நம்ம இந்தியாவோட கரன்சி லோக்கல் கரன்சி இண்டெக்ஸ் வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட எமர்ஜிங் மார்க்கெட் லோக்கல் கரன்சி இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களோட ஃபுல்லி அக்சபிள் ரூட் அப்படின்ற பாண்டை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து 100% ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஜனவரி 25லேருந்து அவங்களோட பாண்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ப்ளூம்பர்க்கு. ப்ளூம்பர்க் ஃபவுண்டர் ஆனது 1981 நியூயார்க் யூஎஸ் சிஓ கிளாட்ச்கோ. இதே மாதிரி நம்ம லேண்ட் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, லேண்ட் போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்களே, என்ன சொன்னாங்க அதில், ஸோ இந்த பார்டர் ட்ரேட் பண்ண இந்தியா தாண்டி பார்டர் ட்ரேட் கிராஸ் பார்டர் ட்ரேட் பண்ணுறதுல ஜெண்டர் நியூட்ரலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பேங்க் ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்ளைஸ் ஃபார் எஸ்எஃபி லைசன்ஸ். ஸோ எஸ்எஃபி லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக வந்து நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி எஸ்எஃபிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு. ரைட்டா? ஃபினோ பேமெண்ட் பேங்கோட சிஓ ரிஷி குப்தா, ஹெட் குவார்டர்ஸ் நவி மும்பை, ஃபவுண்டர் 2007. இதேமாதிரி நம்ம டாடா பே வந்து ஆர்பிஐட்டு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. என்ன லைசன்ஸு? இ காமர்ஸ் ட்ரான்ஸாக்ஷனான பேமெண்ட் அக்ரிகேட்டராக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி டாடா பே வந்து ஆர்பிஐட்டு வந்து அப்ரூவலாக வாங்கியிருந்தாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாஸ் இ பேங்க் கேரண்டி இஷூன்ஸ் ஆஃப் இ பேங்க் கேரண்டி ஃபார் இஷூரன்ஸ் ஃபார் ட்ரேட் ஃபினான்ஸ் க்ராசஸ் 1000 மார்க். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா இ பேங்க் கேரண்டி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு மைல் ஸ்டோன் ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 1000 இ பேங்க் கேரண்டி சப்ளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் ட்ரேட் ஃபினான்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ரைட்டா? லான்ச் பண்ண 8 மாதத்தில் 1000 இ பேங்கிங் சர்வீஸ் இ பேங்கிங் கேரண்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. ரைட்டா? ரைட்டு. பேங்க் ஆஃப் பரோடா சி தேவதத்தா சந்து, ஹெட் குவார்ட்டர்ஸ் வதோதரா குஜராத், ஃபவுண்டர் 1908. ஆல்ரெடி நான் பேங்க் கேரண்டினா என்னென்னு சொல்லியிருப்பேன், வெளியில் சொல்லியிருக்கேன், வெளியில் சொல்ல முடியாத கண்டிஷன். இப்போ பெருசாக வீடியோ போய் அப்லோட் பண்ண முடியாது இல்லை அதனால. ஓகேவா? எஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து இப்போ ரீசெண்டாக சரியா அவங்களோட 100% ஸ்டேக் பேங்க் ஆஃப் பரோடா நியூசிலாண்டில் இருக்க 100% ஸ்டேக்கையும் வந்து செல் பண்ணிட்டாங்க. நியூசிலாண்டில் இருக்க பேங்க் ஆஃப் பரோடா வந்து அவங்களோட 100% ஸ்டேக்கையும் வந்து செல் பண்ணிட்டாங்க. கிளியர்? எஸ்பி லான்சஸ் கிரீன் ருபி டேர்ம் டெபாசிட் ஸ்கீம். அது எஸ்பி வந்து ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ஒன்று கொண்டிருக்காங்க, எஸ்பிஐ க்ரீன் ருபி டேர்ம் டெபாசிட் எஸ்ஜிஆர்டிடி அப்படின்னு சொல்லி. எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1111 நாள் இல்லை 1777 நாள் இல்லை 2220 நாள் அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதற்கு யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் ஃபினான்ஸ் எக்கோசிஸ்டம், க்ரீன் லோன், க்ரீன் ஃபினான்ஸ் மூலம் லோன்ஸு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கு வந்து எஸ்பி அந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கூட கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு புதுசாக ஒரு எஃப்டி ஸ்கீம் வந்து கொண்டிருக்காங்க, எஸ்பிஐ க்ரீன் ருபி டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி. யார் கொண்டிருக்கா? எஸ்பிஐ கொண்டிருக்கலாம். எஸ்பிஐட சேர்மன் தினேஷ்குமார் காரா, மும்பை, ஃபவுண்டர் 1955. கிளியர்? ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்பிஐயும் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்காக ஒரு எம்ஓஐ போடப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், நார்த் கொரியா பாசிட்டிவ் ஆர்பிட் ஃபர்ஸ்ட் நோன் டூரிஸ்ட் சின்ஸ் 2020. அதாவது 2020க்கு அப்புறம் இப்போ தான் முத முதல்ல ரஷ்யாவில் ஒரு குரூப் வந்து டூரிஸ்ட்டாக வந்து உள்ளே விட்டுருக்காங்க நார்த் கொரியா. கோவிட் அப்போ லாக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி, ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் போகலாம், டூரிஸ்ட் வந்து போகலாம், ப்ராப்பர் செக்அப் போட சேர்த்து அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா வந்து இப்போ தான் வந்து உள்ளே விட ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் கொரியா கேபிட்டல் பியாங்யாங், சாரி யாங்யாங், கரன்சி வந்து நார்த் கொரியன் போன், பிரசிடென்ட் கிம் ஜாங் உன். எஸ். இதே மாதிரி நம்ம சவுத் கொரியா பார்லிமெண்ட் வந்து ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. $500 million loan to Gujarat.
ஷாங்காயில் இருக்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க். எதற்காக இந்த லோன் அப்படின்னு பார்த்தீங்க, ஸோ முக்கியமந்திரி கிராம் சபாக் யோஜனா அப்படின்ற யோஜனா கீழே தான் இந்த லோன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து லோக்கலான இந்த ரூரல் ஏரியாஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ரூரல் ஏரியாவில் வந்து நெட்ஒர்க் சர்வீஸை கொண்டு வருது, கவர்மெண்ட் சர்வீஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அங்கே இருக்க ரோட் டிசைன்ஸ்லாம் வந்து சேஃபராக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட யூஸ் பண்ணணும், சின்ன சின்ன கிராமத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற யோஜனா கீழே $500 மில்லியன் லோன் வாங்கியிருக்காங்க. என்டிபிக்கிட்டிருந்து குஜராத்து ஏட்டா என்டிபியோட ஹெட் குவார்டர்ஸ் ஹலிமா ரோசப், ஹிலமா ரோசப் ஃபவுண்டர் 2014. எஸ் எஸ், ஸோ இதே மாதிரி நம்ம ஐஎம்எஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டு, அவங்க வந்து $700 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான், அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ் சரி $700 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு. நேஷன் ஸோ NSPAAD லான்சஸ் மொபைல் ஆப் ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேஷனல் சர்வலன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் அக்வாட்டிக் அனிமல் டிசீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிஷ் டிசீஸை வந்து இவங்க ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு, அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ இந்த ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஆப் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ எதாவது டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதே டைமில் வந்து அது எந்த மாதிரி டிசீஸ் இப்போ வருது, அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்போ எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும், ஸோ சிம்டம்ஸ் என்ன நம்ம சரி பண்ணணும், அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பாக வந்து இந்த ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ் அப்படின்ற ஆப் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஃபார்மா மேனுஃபேக்சரிங் ரூல்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக. ஓகே, ஃபார்மா மேனுஃபேக்சரிங் ரூல்ஸ் வந்து நிறையா குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஷூர் பண்ணுறதுக்காக நிறையா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்பரான ஒரு இடமா இருக்கணும், கவர்மெண்ட்டாக இருக்கணும், ப்ராப்பரான மிஷின்ஸ், ஒரு ஃபார்மா ப்ராடக்ட் நீங்கள் ரெடி ப்ராப்பரான மிஷின்ஸ் ப்ராப்பரான மிஷின் சப்போர்ட்டும் உடைய அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, CCEA approves introduction of sulfur coated urea at ₹266.50 for 40 kg 40 kilo bag 266.50 விற்கிறாங்க. சல்ஃபர் கோடட் பண்ண யூரியா கோல்டு அப்படின்ற யூரியா வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோக்கு 40 கிலோ பேக் வந்து 266.50 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட் ரைட்டு, அதோட பேர் யூரியா கோல்டு, சல்ஃபர் கோட்டட் யூரியா. ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ். ஸோ கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் மனுஷன் வந்தாவே அவரை கண்டினியூ பண்ணித்தான குட். எஸ், ஸோ இதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரொட்டேஷனல் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரி வந்து இந்த வருஷம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே அப்போ வந்து இந்த ஊருக்கான ஊர்வலம் போகல, ஸோ வந்து ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு யார் யாருக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்காங்க. ஒரு தடவைக்கு 15 பேர் வந்து இந்த டேப்லெட்ஸில் வந்து கொடுக்கலாம், அந்த வாகனம் போனால் அந்த ஊர் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வாகனம் போகணும் டேப்லெட்ஸ். ஸோ அதை வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி புதுசாக வந்து பிளான் ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, பார்ப்போம். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மாசிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் இன் கவுஹாத்தி அசாம், அதாவது அசாம் கவுஹாத்தியில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து வந்து போகிறாங்க. என்ன இன்ஸ்டியூட்டு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மாசிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. சரி, அதை வந்து இன்னாகவே பண்ணிச்சிருக்காரு நம்ம டாக்டர் மற்றும் ஹெல்த் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் சுக் மந்தாவியா. ரைட் ரைட்டு, இதோடு சேர்த்து ஹைதராபாத்லேயும் ராபரேலியிலையும் வந்து நைப்பர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கிறது. எஸ், அசாம் கவர்னர் குலாப் சந்த் கத்தாரியா, சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கேபிட்டல் கவாத்தி. இதேமாதிரி அசாம் கவர்மெண்ட் வந்து குணோத்சவ் பார்த்தோமா, ஸோ குணோத்சவ் ஐ மீன் போன லைவில் பார்த்தோம், ஸோ குணோத்சவ் 24 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அசாம் கவர்மெண்ட். யுவான் இது லான்ச்சு ஃபார் அன்எம்ப்ளாய்டு யூத் இன் கர்நாடகா, கர்நாடகாவில் இருக்க அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக யுவான் இதி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வேலைக்கு போக முடியாமல் உங்களுக்கு என்ன ப்ராப்பரான வேலை கிடைக்காம இருக்குன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து மணி சப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 3000 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு வந்து கொடுப்போம். அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிங்கன்னா 1500 2 வருஷத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து யுவானிதி ஸ்கீம் கர்நாடகா கவர்மெண்ட்டு, கர்நாடகாவோட கவர்னர் தவர் சந்த் கெலாட், ராமையா, கேபிட்டல் பெங்களூரு. நம்ம கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க கர்நாடகா, கர்நாடகாவோட கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து நம்ம கார்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிஸ்டிக் சர்வீஸே வந்து புதுசாக வேன்ஸ் வச்சு கர்நாடகாவில் ஸ்போர்ட்ஸ். ஸோ டாடா செஸ் டோர்னமெண்ட், டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் டு பிகின் இன் 2024 டு பிகின் அட் விஜிக் அண்ட் ஜி நெதர்லாண்ட்ஸ், அதாவது நெதர்லாண்ட்ஸ் வந்து டாடா ஸ்டீலோட செஸ் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரணானந்தா இருக்கட்டும், விஜித் குஜராத்தி, குகேஷ் எல்லாருமே இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்குது, ஜனவரி மந்தில் நடக்குது, நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்து ஜனவரி மந்தில் நடக்கும், ஜனவரி கடைசியில் நடக்கும். எஸ், இதே மாதிரி பீச் கேம்ஸ் டையூவில் நடந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், முத முதலாக பீச் கேம்ஸ் வந்து டையூவில் நடத்தினாங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 18 மெடல்ஸை வின் பண்ணி மத்திய பிரதேஷ் தான் வந்து அதில் ஓவரால் சாம்பியன் டிராஃபியில் டாப்பில் இருக்காங்க. அடுத்த விஷயம்,
இன்டர்நேஷனல் கேமல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் இன் பிக்கனே ராஜஸ்தான், அதாவது பிக்கானர் ராஜஸ்தான் வந்து நம்ம கேமல் ஃபெஸ்டிவல் மூணு நாள் இருக்கிற கேமல் ஃபெஸ்டிவல் தொடங்கிட்டாங்க. இந்த வருஷம் அதற்கான தீம் ஐகான்ஸ் ஆஃப் பிக்கினார் பிக்கானர் ஆப்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க ஆர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, கிராஃப்ட்மேன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு லோக்கல் பீப்புளை வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இது வந்து கேமல் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிக்கினாரில் வந்து தொடங்கியிருக்கு. இந்த வருஷத்தை வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமல்னு சொல்லுவாங்க. 2014 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமல்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானோட கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா, பஜன்லால் சர்மா, கேபிட்டல் ஜெய்ப்பூர். இதே மாதிரி கங்கா சாகர் மேளா அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஃபங்க்ஷன், நம்ம கும்பமேளா மாதிரி கங்கா சாகர் மேளான்னு சொல்லி பெங்காலில் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தப்படும். எஸ், ஸோ அவ்வளோதான் மக்களே, ஸ்டார்டிங் வரும் டைம் ரொம்ப எடுத்துச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடி இது ஆச்சு, டைம் ஆயிரும் அப்லோட் பண்ண முடியும். கோச்சிக்காதீங்க, ரெக்கார்டை வீடியோ கொடுக்கணும், கண்டென்ட்டாக உடம்பு சேர்க்கணுன்றக்காக தான் இப்படி வீடியோ படிச்சுக்கோங்க. பட் ஓகேவா, ஓகே மக்களே, டாடா, பபாய்.